வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு தமிழ் மூவி 360. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ங்கிற ஹாலிவுட் தமிழ் டப் மூவியோடைய ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆக்சுவலாக ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் கேட்டகரியான ஒரு மூவி. அண்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, நம்மளுடைய மார்வல்ஸில் வர வாண்டா மேக்ஸிமஃப் தான் இந்த மூவியில் வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் மூவியோட ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது. இவங்க நல்ல இவங்களோட குழந்தைங்களோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்க மாதிரியான ஒரு ட்ரீம் இவங்களுக்கு வருது. அண்ட் இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்க மாதிரியான ஒரு ட்ரீமாகவும் இருக்குது. அண்ட் அதே நேரம் நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு கனவு வருது. இவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இவர் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதே நேரம் யாரோ ஒரு பொண்ணை இவர் வந்து கொலை மாதிரியான ஒரு கனவு வருது இவருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இந்த மாதிரியான ட்ரீம் வருது. அண்ட் அதுக்கப்புறமா மூவி போக போக இந்த மாதிரியான ட்ரீம் எல்லாமே வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸில் நடக்கிறதா சொல்றாங்க. ஸோ வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸில் உண்மையிலே நடக்கிற விஷயம்தான் இவங்களுக்கு கனவா வரதா சொல்றாங்க. ஸோ இவங்களே வேற ஏதோ யூனிவர்ஸில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உண்மையிலே பண்ற மாதிரியும் அது இவங்களுக்கு கனவா வர மாதிரியும் இந்த மூவியோடைய ஸ்டார்டிங்கில் சொல்றாங்க. அண்ட் அந்த விஷயம் தெரிஞ்சோன்னா நம்மளுடைய வாண்டா மேக்ஸிமஃப் இந்த விஷயம் உண்மையாகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இவங்க தேர்ந்தெடுக்கிற வழி ரொம்பவே தப்பான வழியாக இருக்குது. இவங்க ஒரு டார்க் ஹோல்ங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு மேஜிக்கில் ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்பவே நெகட்டிவான ஒரு ஆளுங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. ஸோ அது யார் சூஸ் பண்ணாலும் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்பவே ஒரு கெட்ட எண்ணத்தோட வர்ற மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வழியை சூஸ் பண்ணுறாங்க இவங்க. ஸோ இவங்க எப்படி வேறு ஒரு யூனிவர்ஸில் இவங்களோட ஃபேமிலியோட இவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரியான ஒரு இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு இவங்க போகணும்னு ஆசைப்படுறத ரொம்பவே ஒரு நெகட்டிவான வழியில் இவங்க சாதிக்க பார்க்குறாங்க. ஸோ வேறு யூனிவர்ஸுக்கு மனிதர்களால் நார்மலாக போக முடியாது, பட் ஒரே ஒரு பொண்ணால் மட்டும் எந்த யூனிவர்ஸுக்கு வேணாலும் அவங்க நினைக்கிற யூனிவர்ஸுக்கு எல்லாமே அவங்க போகலாம். அந்த மாதிரியான ஒரு பவர் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த டார்க் வெப்பை இவங்க யூஸ் பண்ணோன்னா இவங்க இவங்களாவே இல்லை, இவங்க கண்ட்ரோலை இழந்துடுறாங்க. இவங்களை வேறு யாரும் ஆட்டி படைக்கிற மாதிரியாக காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கும்போது இவங்க அந்த பொண்ணை கொன்னுட்டு அந்த பொண்ணோட பவரை இவங்க எடுத்து மற்ற யூனிவர்ஸுக்கு இவங்க போய் எப்படியாவது இவங்க அந்த ஃபேமிலியோடு இருக்க அந்த யூனிவர்ஸுக்கு போய் இவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறத விரும்புகிறாங்க. ஸோ அதனால் இவங்க அவங்கள கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அந்த பொண்ணு வேறு யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியாமல் நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கிட்டே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கடைசியாக வாண்டா மேக்ஸிமம் ஆஃபாக இருக்க அந்த கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுறாரா இல்லையா, இந்த நம்மளுடைய வாண்டா மேக்ஸிமம் ஆஃப் திரும்ப அவங்க நல்லவங்களாக மாறினாங்களாம், அவங்கள பிடிச்ச அந்த தீய சக்தி அவங்கள விட்டு போச்சா அப்படிங்கிறத இந்த படத்துடைய ஒரு மைய கதையை எடுத்திருந்தாங்க. படத்துடைய கதை ரொம்பவே கொஞ்சம் நமக்கு கேட்கும்போதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், பட் பார்க்கும்போது கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஆனால் இந்த படத்தில் நல்ல விஷயம், ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இந்த படத்தில் சொல்லணும்னா விஷுவல்ஸ் தான் கைஸ். விஷுவல்ஸ், விஎஃப்எக்ஸ், சினிமேட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய மார்வல்ஸ் வழக்கமாக பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அப்படியாக தான் இருந்துச்சு. அதுவும் இந்த மூவி நான் ஆக்சுவலாக 3D தான் பார்த்தேன். ஸோ 3D பார்க்கும்போது இன்னுமே ஒரு நல்ல ஒரு விஷுவல்ஸ் கிடச்சிச்சு எனக்கு பார்க்கும்போது, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு விஷுவல்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இந்த படத்தில் நிறையாவே புது புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு பெருசாக ஸ்கோப் இல்லைனாலும் புதுசு புதுசாக கேரக்டர் வரனால அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் ஸ்டேஞ்ச் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வாண்டா மேக்ஸிமாஃபும் வரதும் ஒன் ஆஃப் த ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். அவங்க வந்து வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே மார்வல்ஸில் அவெஞ்சர்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர். ஸோ இவங்க இந்த மூவியில் வரதும் பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் இந்த மூவியோட பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த மூவியோட நெகட்டிவ்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக மொதல் நெகட்டிவ் லென்த்து தான் கைஸ். ரொம்பவே இழுத்துருந்தாங்க படத்தை, ரொம்பவே இழுத்த மாதிரியாக இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப இழுக்கிற மாதிரியாக நமக்கே தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நெகட்டிவ்னு இந்த படத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் நிறையாவே டயலாக் இருந்துச்சு, ரொம்பவே டயலாக் பேசுகிற மாதிரியாக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயத்தில் ரொம்ப டயலாக் பேசிக்கிட்டு இருக்கலாம் நமக்கு ரொம்ப ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க கான்செப்டை விட்டுட்டு வேற எங்கேயோ கொஞ்சம் நழுவி போகிற மாதிரியாக இருந்துச்சு அந்த விஷயம். ஸோ அது ஒன் ஆஃப் த நெகட்டிவ்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இவங்க ரொம்பவே டயலாக் பேசுகிறதுனால இவங்களுடைய அந்த வசனம்லாம் நமக்கு பெருசாக புரியலை, என்னென்ன பேசுகிறாங்கன்றது நமக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாத மாதிரியாக இருந்துச்சு. அண்ட் அதுவும் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் இந்த படத்துடைய சுவாரஸ்யத்தை கொஞ்சம் குறைச்சிச்சின்னு சொல்லலாம். இந்த படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகும் முன்னாடி நிறைய மார்வல் ஃபேன்ஸ் இந்த மூவி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ஸ்பைடர் மேன் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, ரிலீஸ் ஆகி ரொம்பவே வசூல் எடுத்துருந்துச்சின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி படமும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அந்த படத்தில் நம்முடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர்களும் வந்தார். ஸோ அதனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். அண்ட் எதிர்பார்த்துட்டு தான் நானும் போனேன். பட் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு இது இந்த படம். இன்னும் கொஞ்சம் பெட்டர்
பெட்டராக எடுத்துருந்துருக்காமோன்ற மாதிரியான ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இது என்னோடய கருத்து தான் கைஸ், அந்த மாதிரியான ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அண்ட் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்கனாலோ, அந்த மாதிரியான விஷயம் நீங்கள் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கனாலோ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த டயலாக் எல்லாம் ரொம்ப வரனால கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு தடவை தான் பார்க்கலாம். பட் ஒரு தடவை நம்ம ஃபேமிலியோட போய் பார்த்தா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விஷுவல்ஸுக்காக மட்டும் போகிறதுனா இந்த படத்துக்கு நம்ம போகலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக விஷயம்னு எதுவுமே இல்லை. அண்ட் நார்மலாகவே நம்மளுடைய மார்வல் ஸ்டோரி இதுலேயுமே ஸ்டோரின்னு பெருசாக இருக்கா ஸ்டோரி லைன். ஸோ அந்த மாதிரியே தான் இந்த மூவி இருந்துச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மற்றபடி நான் சொன்ன நிறைய நெகட்டிவ் இருந்துச்சு, அதே மாதிரி சில பாசிட்டிவ் விஷயமும் இருந்துச்சு. மியூசிக் இந்த படத்தில் ஓகேன்னு தான் சொல்லணும், ஓகேவாக இருந்துச்சு மியூசிக். மற்ற மார்வல் மூவிஸில் வர மியூசிக் மாதிரியே இருந்துச்சு, ஸ்பெஷல்னு எதுவுமே இல்லை. அண்ட் இந்த படத்துக்கு IMDB 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் 7.6 கொடுத்துருக்காங்க, பட் இதுக்கப்புறமா போனால் தான் நம்ம கரெக்டான IMDB ரேட்டிங் தெரியும். அண்ட் இந்த படத்துடைய லென்த்து நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 hours 6 minutes ரன் ஆகுது. இந்த 2 hours 6 minutesங்கிற இந்த லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருந்தாலுமே இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே விஷுவல்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க விஷுவல்ஸில் கவர் பண்ணிட்டாங்க இந்த நெகட்டிவ் எல்லாமே. ஸோ அதனால தான் இந்த படத்தை உங்களுக்கு ஒரு தடவை பார்க்கலான்னு சொன்னேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த மூவியோட ஃபுல் ரிவியூமே. ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம்.